हलो फ्रेंड्स वेलकम टू सेवेज पॉइंट इनके नम्बर फैंटेसी बैटल पाक वीडियो पाती क्रेटोस वर्सेस गॉडज़िला नम चलो नया ना वर्सस् वीडियो मेक पड़ी पल मसा और वर्सस् टापिक ब्रोलीरु कमेंट पड़ा इन गोकु वर्सेस नारुतो मास्टर रोशी वर्सेस मास्टर जिराया तोर वर्सेस जीरन सुपरमैन वर्सेस लॉर्ड बीरस वर्सेस केटिटी कुछ सीक्रेवन पाकल सर इवेंगे रेड सूपर ह्यूमन स्पीड स्ट्रेंथ स्पेशल पवर्स अंड एबिलिटीस कंपेर पड़को यार विन पड़ वाई பாக்கலாம் ஆனா கடைசில உண்மையான வின்னர் யாருன்னு நீங்க தான் சொல்ல போறீங்க அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சோ கிரேட்டோஸ் இவர் இன்னொரு வகையில கோஸ்ட் ஆஃப் ஸ்பார்ட்டா காட் ஆஃப் வார் இப்படிலாம் கூட சொல்லுவாங்க கிரீக் மித்தாலஜிலே சுப்ரீம் காட்னா அது ஜியூஸ் தான் அண்ட் அவருக்கு ஏரிஸ் ஆர்டிமஸ் அதேனா இப்படி பல சில்ட்ரன் பிறந்தாங்க கூடவே அவங்களையும் மக்கள் பயபக்தியோட வழிபட்டாங்க இப்ப சொன்னதெல்லாம் ரியல் மித்திகல் ஸ்டோரிஸ்ல இருக்கிறதே ஆனா 2005ல சாண்டா மோனிகா ஸ்டுடியோஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ண காட் ஆஃப் வார் கேம்ல கிரேட்டோஸ் கேரக்டரையும் ஜியூஸோட பையன் தான் ப்ரொஜெக்ட் பண்ணிருப்பாங்க ஆக்சுவலி கிரீக் மித்தாலஜிலேயும் கிரேட்டோஸ்னு சொல்லிட்டு ஒரு காட் இருக்காரு ஆனா வீடியோ கேம்ல பாத்தீங்கன்னா ஜியூஸ்க்கும் கலிஸ்டோன்னு சொல்லப்படுற ஒரு மோர்டல் உமன்க்கும் கிரேட்டோஸ் பிறந்திருப்பாரு பேசிக்கலி ஒரு ஸ்பார்ட்டன் அப்படின்றதால அந்த இனத்தோட ரூல்ஸ் படி 7 வயசு இருக்கும்போதே ஸ்ட்ராங்கா வீக்கா இருக்கிற ஆண் குழந்தைகளை பிரிச்சுடுவாங்களாம் இதல ஸ்ட்ராங்கா இருக்கிற குழந்தைகளை போர்களுக்கு தயார்படுத்துவோம் வீக்கா இருக்கிற குழந்தைகளை மவுண்டெயின்ஸ்னு சொல்லப்படுற இடத்துக்கு அனுப்பி கொன்னுடுவாங்கன்னு தான் சொல்லணும் பொதுவாவே ஸ்பார்ட்டன்ஸோட ட்ரெய்னிங்ஸ் ரஃப் அண்ட் டஃபா கொஞ்சம் ப்ரூட்டலா இருக்கிறதால தான் அந்த படை வீரர்கள் நல்லா சண்டை போடக்கூடிய அதிக பலம் மிக்கவங்களா இருக்காங்க அதல கிரேட்டோஸ் எல்லாரையும் டாமினேட் பண்ணி கடைசில ஸ்பார்ட்டன் படைக்கு லீடர் ஆகிடுவாரு லேட்டரா எப்படி ஏரிஸ்க்கு அடிமையானாரு அவரால துரோகம் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் ஏரிஸு கொன்னு எப்படி காட் ஆஃப் வார் ஆனாரு அதோட பல கிரீக் அண்ட் நாஸ் காட்ஸை எப்படிலாம் கொண்டாரு அப்படின்றது கேம் சீரீஸ் விளையாடுறவங்களுக்கு தெரியும் டெக்னிக்கலி இவர் ஒரு டெமிகாட் அப்படின்றதால இவரோட சக்திகள்லாம் அதிபயங்கரமா இருக்கும் சோ பிசிக்கல் சைஸ் அப்படின்னு பாக்குறப்போ நார்மலா ஹியூமன் ஃபார்ம்ல இருக்கும்போது 5.5 இருந்து 6 அடி வரைக்கும் தான் ஹைட் இருப்பாரு ஆனா பேண்டரோ பாக்ஸ்ல இருக்கிற பவர் அடைஞ்சதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 1000 அடிக்கு மேல ஹைட் இருப்பாருன்னு சொல்லலாம் அடுத்து இந்த பக்கம் காட்ஸிலா இது 2019ல வெளிவந்த கிங் ஆஃப் தி மான்ஸ்டர்ஸ் அண்ட் காட்ஸிலா வர்சஸ் காங் மூவில பாத்திருப்போம் இது வரைக்கும் மூவிஸ்ல காமிக்கப்பட்ட காட்ஸிலா வகைகளிலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல்னா அது நியூக்ளியர் காட்ஸிலா தான் அதனால கிரேட்டோஸோட கம்பேர் பண்ண அந்த டைப்பே எடுத்துக்கலாம் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்ல இந்த டைப் காட்ஸிலாவை டாகோஜி அப்படின்னு சொல்லுவாங்க சோ இதோட உடலமைப்பை பத்தி சொல்லணும்னா நெக் ரொம்ப திக்கா கால்கள் நீளமா கை கால ரெண்டுத்திலுமே ஷார்ப்பான கிளாஸ் இருக்கும் அதோட இது வால் பகுதி ரொம்ப நீளமா ரவுண்டான டிப்பை கொண்டிருக்கும் எப்பவுமே இந்த டைட்டனஸ் மாஸ்டரை ரொம்ப தனித்துவமா காமிக்கிறது அப்படின்னா வச்சு பாக்கும்போது ஓவரால சைஸ்ல பாண்டரோ பவர கொண்ட கிரேட்டோஸ் லீடிங்லயும் வெயிட்ல காட்ஸிலா லீடிங்ல இருக்கு அடுத்து ரெண்டு பேரோட சூப்பர் ஹியூமன் ஸ்பீட் அண்ட் எஜிலிட்டி பத்தி பார்க்கலாம் கிரேட்டோஸ் கிட்ட நேச்சுரலா ஃபிளைங் பவர்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது ஆனா இக்காரஸ்னு சொல்லிட்டு செட் ஆஃப் விங்ஸ் இருக்கு பட் அதை வச்சு கொஞ்ச தூரத்துக்கு மட்டும்தான் பறக்க முடியும் அதே நேரத்துல அதிவேகமாலாம் இருக்காது இருந்தாலும் காட் ஆஃப் வார் 3ல ஃபாஸ்டஸ்ட் காட்னு சொல்லப்படுற ஹெர்மிஸ கொண்டதுக்கு அப்புறம் பூட்ஸ் ஆஃப் ஹெர்மிஸ யூட்டிலைஸ் பண்ணி ஹை ஸ்பீட்ல ரன் பண்ணுவாரு அண்ட் காம்பட்ஸ்ல அன்டச்சபிள் கூடவே சூப்பர் லீப்பிங் டிஃபைங் கிராவிட்டி இதெல்லாம் கிரேட்டோஸால பண்ண முடியும் சிம்பிளி இவரோட ரன்னிங் ஸ்பீட் அண்ட் மூவிங் ஸ்பீட் எல்லாம் நியர் தி ஸ்பீட் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்றாங்க அதனால காட்ஸிலாவோட பஞ்சஸ் அட்டாமிக் பிளேட்ஸ் அண்ட் நியூக்ளியர் பல்ஸ் மாதிரியான அட்டாக்ஸ்ல இருந்து ஈஸியா எஸ்கேப் ஆயிடுவாரு தால காட்ஸிலாவை கம்பேர் பண்ணும்போது ஸ்பீட் அண்ட் எஜிலிட்டில கிரேட்டோஸ் தான் டாமினேட்டா இருக்காருன்னு கிளியரா தெரிய வருது இந்த பக்கம் நியூக்ளியர் காட்ஸிலாவோட வேகத்தை பத்தி சொல்லணும்னா உடம்பு ரொம்ப ஹெவியா இருந்தாலும் மணிக்கு 180 மைல்ஸ்க்கு மேல வேகமா ஓட முடியும் ஆக்சுவலி காட்ஸிலாக்கள்லயே ஏகப்பட்ட வேரியன்ஸ் இருக்கு அதுல 1998ல வெளிவந்த ஜில்லாவோட ரன்னிங் ஸ்பீட் தான் இருக்கிறதுல அல்டிமேட்னு சொல்லணும் ஏன்னா ஜில்லாவோட ரன்னிங் ஸ்பீட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 மைல்ஸ்ன்ற வேகத்துல ரன் பண்ணக்கூடியதா இருக்கு பட் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற நியூக்ளியர் காட்ஸிலா நிலத்துல கொஞ்சம் ஸ்லோன்னு தான் சொல்லணும் அதோட தண்ணியிலே சொல்லிக்கிற அளவுக்கு பெருசா வேகம் இல்ல ஏன்னா இதால 45 நாட்ஸ் அதாவது அதிகபட்சம் 50 மைல் வேகத்துல நீந்தக்கூடியதா இருக்கு அண்ட் உடம்பு ரொம்ப பெருசா இருக்கிறதால தண்ணிலையும் சரி நிலத்திலையும் சரி கிரேட்டோஸ் அளவுக்கு எஜிலிட்டி அண்ட் ரிஃப்ளெக்சஸ் இருக்காது அதனால ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கேட்டகரி பொறுத்தவரை கிரேட்டோஸ் தான் லீடிங்ல இருக்காரு அடுத்து ரெண்டு பேரோட சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் பத்தி பார்க்கலாம் கிரேட்டோஸோட ஸ்ட்ரென்த் இதுதான் சொல்லி அபிஷியலா ரெக்கார்ட் பண்ணப்படல ஆனா கிரீக் மித்தாலஜில லீடர் ஆஃப் டைட்டன்ஸ் சொல்லக்கூடிய அட்லஸ்க்கும் கிரேட்டோஸ்க்கும் ஒரு முறை புஷிங் கான்டெஸ்ட் ஏற்பட்டிருக்கு அப்ப கிரேட்டோஸ் அவருக்கு ஈக்குவலா தன்னோட ஸ்ட்ரென்த் மேட்ச் பண்ணிருப்பாரு சோ அட்லஸோட ஸ்ட்ரென்த் பத்தி சொல்லணும்னா ஜீவ்ஸ் கூட ஒரு
போர்ல மோதி தோத்ததுக்கு அப்புறம் நம்ம பூமியோட பல மடங்கு வெயிட் இருக்கிற ஒண்ணுத்த தன்னோட ஷோல்டர்ல சுமக்கிற மாதிரி ஜியூஸ் ஒரு தண்டனை கொடுத்துருவாரு. ஆக்சுவலி ஒரு ஷோல்டர்ல தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறத ஒரு வகையில ஒட்டுமொத்த ஹெவன் அப்படின்னு கூட சொல்லலாம். சோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் கூடவே கிரேட்டோஸ் டஃப் கொடுத்துருக்காருன்னா அப்ப இவரோட பலத்தை இமேஜின் பண்ணி பாருங்க. இவ்வளவு ஏன் ஒட்டுமொத்த கிரீக் காட்ஸ்ல ரொம்ப பவர்ஃபுல்னா ஜியூஸ் தான். அவரே நம்ம காட் ஆஃப் வார் கொண்டுட்டாரு. அது மட்டும் இல்ல, ஏரிஸ், போசைடன், ஹேடிஸ், ஹெர்குலிஸ் இந்த மாதிரி பவர்ஃபுல்லான ஸ்ட்ரென்தன் காட்ஸே கொண்டிருக்காரு. இந்த பக்கம் நியூக்ளியர் காட்ஸிலாவோட எலும்புகள் பயங்கர டென்ஸ்டா ஸ்ட்ராங்கா இருக்கும். அதாவது 20 டீரெக்ஸ் டைனோசர்களோட எலும்புகளுக்கு இது எலும்பு ஈக்குவலா இருக்கிறதால டியூரபிலிட்டி எக்ஸ்ட்ரீமா இருக்கும். கூடவே இது கால்கள் என்னதான் தடியா இருந்தாலும் அதை வச்சு பவர்ஃபுல்லா கிக் பண்ணவும் செய்யும். முக்கியமா இதுகிட்ட நீளமான பலமான கைகள் அதோட ஷார்ப்பான நகங்களை வச்சு இமேஜின் பண்றதை விட கொடூரமா பஞ்ச் பண்ணும். இதோட பஞ்சில கிட்டத்தட்ட 20,000 பவுண்ட்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்கிறதால இந்த மாதிரி ஒரு நக அமைப்பை வச்சு கிரேட்டோஸ பஞ்ச் பண்ணா நிச்சயம் காயங்களை ஏற்படுத்திடும். சோ பேசிக்கலி இதோட அட்டாக்கிங் ஸ்டைல் பாத்தீங்கன்னா எடுத்த உடனே தான் பவர்ஸ் யூஸ் பண்ணி சண்டை போடாது. ஃபர்ஸ்ட் பிசிக்கலா தான் ஃபைட் பண்ணோம், ஆப்போனன்ட் அதுல பின்வாங்கலாம் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் ஸ்பெஷல் பவர்ஸ் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணோம். என்ன இருந்தாலும் இதோட ஸ்ட்ரென்த் அண்ட் அட்டாக்கிங் கேபபிலிட்டிஸ் கிரேட்டோஸ காயப்படுத்துமே தவிர கொல்ல முடியாது. பட் பதிலுக்கு கிரேட்டோஸ் தன்னோட முழு பலத்தை பயன்படுத்தி தாக்கினார்னா இந்த நியூக்ளியர் காட்ஸிலாவில திரும்ப எழுந்துக்க முடியாத நிலைமையை ஏற்பட்டுரும். அதோட டியூரபிலிட்டி அண்ட் இன்வெலரபிலிட்டிலையும் அதிகமா இருக்கிறதால ஓவராலா இந்த கேட்டகரியிலையும் கிரேட்டோஸ் தான் லீடிங்ல இருக்காரு. அடுத்த ரெண்டு சைட்ல இருந்தும் ஸ்பெஷல் பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் வெப்பன்ஸ் அண்ட் வீக்னஸ் பத்தி பார்க்கலாம். நியூக்ளியர் காட்ஸிலா கிட்ட நிறைய பவர்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் முக்கியமானது அப்படின்னா ஐகானிக் அட்டாமிக் பிரெத். இது வரைக்கும் மூவிஸ்ல காமிக்கப்பட்டதுலே மூணாவது பவர்ஃபுல் அட்டாமிக் பிரெத் இதோடதுதான். ஒரு சிலர் ஷின் காட்ஸிலாவோட அட்டாமிக் பிரெத் டெம்பரேச்சர் 1,000,000 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா மெகா காட்ஸிலா ஸ்பேஸ் காட்ஸிலா கடுத்து இந்த நியூக்ளியர் காட்ஸிலா தான் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அடுத்து ரேடியேஷன் அப்சார்ப்ஷன். கிங் ஆஃப் தி மாஸ்டர் மூவி கிளைமேக்ஸ்ல கிங் டெரோட கிராவிட்டி பீம்ல மாட்டி மோத்ரா இறந்ததுக்கு அப்புறம் அதோட எனர்ஜி எல்லாம் காட்ஸிலா அப்சார்ப் பண்றத பாத்துருப்போம். கூடவே அதே மூவில நியூக்ளியர் பிளாஸ்டோட ரேடியேஷனை அப்சார்ப் பண்ணி கடைசியில பர்னிங் காட்ஸிலாவா உருமாறிடும். சோ இது மூலமா இதோட பிசிக்கல் கேபபிலிட்டிஸ் பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ்லாம் பல மடங்கு அதிகரிச்சிடும். அடுத்து நியூக்ளியர் பல்ஸ். இது காட்ஸிலாவோட ஒரு அல்டிமேட் அட்டாக் அப்படின்னு தான் சொல்லணும். இதை வச்சு மூட்டோ பிரைம், கிங் கிடோரா மாதிரி பவர்ஃபுல்லான மான்ஸ்டர்ஸே கொள்றத பாத்துருப்போம். பட் இதுல இருக்கிற ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா இந்த பவர் சார்ஜ் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா இதுகிட்ட நியூக்ளியர் பீம், ஆம்பிபியஸ்னஸ், மேக்னெட்டிக் ஆரா இப்படி பல பவர்ஸ் இருக்கு. சோ இந்த நியூக்ளியர் காட்ஸிலாவோட மிகப்பெரிய வீக்னஸ் பாத்தீங்கன்னா அதோட பவர்ஸே தான். ஒருவேளை இது தன்னோட பவர்ஸ் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணும்போது அந்த பவர்ஸ் இதுக்கு எதிராகவே யூஸ் பண்ணா பயங்கர காயங்களை ஏற்படுத்திடும். அதுக்கேத்த போல இது கழுத்து பகுதியும் அடிவயிறு பகுதியும் ஒரு வீக் ஸ்பாட்டா இருக்கு. ஒருவேளை கிரேட்டோஸ் இதோட வீக் ஸ்பாட்ஸ்லயே அட்டாக் பண்ணா நிச்சயம் இறந்து போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். அதை தாண்டி கிரேட்டோஸோட வெப்பன்ஸ் அண்ட் மேஜிக்கல் பவர்ஸ் இதை காயப்படுத்திடும்ன்றது ஒரு வீக்னஸா இருக்கு. அடுத்து இந்த பக்கம் கிரேட்டோஸ் கிட்டே ஏகப்பட்ட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா டைட்டன். காட் ஆஃப் வார் 1 பேண்டோரா பாக்ஸ் ஓபன் பண்ணி கிரேட்டோஸ் இந்த பவர் அடைஞ்சு ஏரிஸ் கொள்வாரு. சோ இந்த பவர் பாத்தீங்கன்னா நார்மல் ஹியூமன் சைஸ்ல இருந்து ரொம்ப ஹைட் ஆகுறது மட்டும் இல்ல, அவங்களோட சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த், ஸ்டாமினா, டியூரபிலிட்டி, எனர்ஜி ப்ரொஜெக்ஷன், ரீஜெனரேட்டிவ் ஃபேக்டர், ஷேப் ஷிஃப்டிங் இப்படி பல விஷயங்களை கொடுக்கும். அடுத்தது ரேஜ் ஆஃப் ஸ்பார்ட்டா. இந்த பவர் ஆக்சுவலி ஒரு ஒரு பாட்லயும் வித்தியாசமான பெயர்கள் காமிச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், காட் ஆஃப் வார் 2 ப்ரொமிதியஸ் என்ற கேரக்டர் ஒரு சாபத்துல இருந்து விடுவிச்சதுக்கு அப்புறம் கிரேட்டோஸ்க்கு இந்த பவர் கிடைக்கும். இதை யூஸ் பண்ணும்போது கிரேட்டோஸோட உடம்பு சுத்தி நெருப்பு மாதிரி ஃப்ளோ ஆகி ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் பிசிக்கல் கேபபிலிட்டிஸ்லாம் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகிறது மட்டும் இல்ல, எதிரியோட எவ்வளவு பவர்ஃபுல்லான அட்டாக்ஸையும் தாங்க முடியும். அடுத்த பவர் மெடுசாஸ் கேஸ். இந்த பவரை காட் ஆஃப் வார் 1 and 2 ரெண்டுத்திலுமே பார்த்திருப்பீங்க. காட் ஆஃப் வார் 1 குயின் ஆஃப் தி கார்கன்ஸ் அதாவது மெடுசாவை கொண்டதுக்கு அப்புறம் இந்த பவர் கிடைக்கும். கண்டிப்பா காட்ஸிலாக்கு எதிராக கிரேட்டோஸ்க்கு இது ஒரு மேஜர் அட்வான்டேஜா இருக்கும். ஏன்னா எந்த மாதிரி எதிரியா இருந்தாலும் அவங்கள கொஞ்ச நேரத்துக்கு கல்லா மாத்த முடியும். ஈவன் கிளாஷ் ஆஃப் தி டைட்டன்ஸ் படத்துல போர்சிஸ் எப்படி கிராக்கனை கல்லா மாத்தி கொள்ளுவார் அதே போல இங்க காட்ஸிலாவையும் பண்ணிட முடியும்ன்றதால கிரேட்டோஸ்க்கு இது ஒரு மேஜர் அட்வான்டேஜா இருக்கும். அடுத்தது போசைடன்ஸ் ரேஜ். இந்த பவரை காட் ஆஃப் வார் 1 போசைடன் தான் கிரேட்டோஸ்க்கு கொடுத்திருப்பாரு. இதை யூஸ் பண்ணி 1,000 டைட்டன்ஸ் மாதிரி மிகப்பெரிய ஆப்போனன்ஸே காயப்படுத்த முடியும். அடுத்தது ஜியூஸ் ஃபியூரி. ஏரிஸ் கேரா சண்டை போட கிரேட்டோஸ்க்கு ஜியூஸ் தான் இந்த பவரை கொடுத்திருப்பாரு. எப்படி ஜியூஸ் தான் கைகளால லைட்னிங் போல்ஸ் உருவாக்குறாரோ சேம் கிரேட்டோஸாலே கொஞ்ச நேரத்துக்கு அதுக்கு ஈக்குவலான லைட்னிங் போல்ஸ் விட முடியும். ஒன்ஸ் இதை வச்சு காட்ஸிலாவோட கண்ணிலே கரெக்டா அடிச்சாருனா அதோட கதை அங்கேயே முடிஞ்சது. இன்னும் இவர்கிட்ட ரெசரக்ஷன், ஷேடோ மேனிபுலேஷன், லைட் மேனிபுலேஷன், எலக்ட்ரோகினசிஸ் இப்படி ஏகப்பட்ட பவர்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்ல, பிளேட்ஸ் ஆஃப் கேஓஸ், கிளாஸ் ஆஃப் ஹேடிஸ், கோல்டன் ஃப்ளீஸ், லெவியதான் ஆக்ஸ், பிளேட் ஆஃப் ஒலிம்பஸ் னு சொல்லிட்டு ஏகப்பட்ட காட் கில்லிங் வெப்பன்ஸ் அண்ட் டூல்ஸ் வச்சிருக்கிறதால காட்ஸிலாக்கு எதிராக சண்டை போட இது இன்னும் மேஜர் அட்வான்டேஜா இருக்கும். சோ கிரேட்டோஸோட வீக்னஸ் பத்தி சொல்லணும்னா இவரை யாரு வேணா ஈஸியா மேனிபுலேட் பண்ணிட முடியும். குறிப்பா ஏரிஸோட துரோகத்தினால இவர் கையாலே தன் மனைவியும் குழந்தையும் கொண்டுடுவாரு. அதோட நைட்மேர் கிரேட்டோஸ விடாம துரத்திக்கிட்டே இருக்கும். எனதா ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தாலும் இந்த விஷயங்கள்னால இவர் பயங்கரமா சஃபர் ஆவாருன்றதுனால மென்டலி ஒரு அன்ஸ்டேபிள் பர்சன் சொல்லலாம். அதை தாண்டி காட்ஸிலாவோட அட்டாமிக் பிரேத், நியூக்ளியர் பல்ஸ் மாதிரி அட்டாக்ஸ் எல்லாம் கிரேட்டோஸ காயப்படுத்த கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. சரி, இது வரைக்கும் ரெண்டு சைட்ல இருந்தும் ஓரளவுக்கு கம்பேர் பண்ணோம். இப்ப யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்க கன்க்ளூஷனை பார்க்கலாம்.
கிரேட்டோஸ் காட்ஸிலா ரெண்டு பேருமே அவங்கவுங்க யூனிவர்ஸை பொறுத்தவரை மோஸ்ட் பவர்ஃபுல் அண்ட் சுப்பீரியர் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. நம்ம டாபிக் படி இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஓப்பன் ஏரியாவில் சண்டே ஏற்படுதுன்னு வச்சுப்போம். காட்ஸிலாக்கு இருக்கிற ஹைட்டுக்கும் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ்க்கும் சண்டையில இனிஷியலி அதுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கலாம். பட் கிரேட்டோஸோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவர் வெறும் கடவுள்களை மட்டும் கொள்ளலை, இந்த காட்ஸிலா அளவுக்கு பலமிக்க மல்டி ஹெட்டட் ஹைட்ரா, மெடிசா சிஸ்டர்ஸ், கைகஸ் கிரேக்கன், முக்கியமாக கொலோசஸ் ஆஃப் ரோட்ஸ்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மாஸ்டர்ஸை டிஃபீட் பண்ணியிருக்காரு. அதனால எடுத்ததும் தன்னோட நார்மல் ஹியூமன் சைஸ்லேயே வெப்பன்ஸ் அண்ட் மேஜிக்கல் பவர்ஸ் யூஸ் பண்ணி காட்ஸிலாவோட கதையை முடிக்க ட்ரை பண்ணுவாரு. இன்கேஸ் கொல்ல முடியாத பட்சத்துல கிரேட்டோஸ் தான் கிட்ட இருக்கிற பாண்டோரா பவர் மூலமா 1000 அடிக்கு பெருசாகி எப்படி ஏரிஸ் அண்ட் தான் அப்பா ஜீவ்ஸை டிஃபீட் பண்ணாரோ அதே மாதிரி காட்ஸிலாவையும் ஈஸியா டிஃபீட் பண்ணிட முடியும். அப்ப இந்த பேட்டில பொறுத்தவரை காட்ஸிலா முக்கியம்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. அதுவும் தான் கிட்ட இருக்கிற அட்டாமிக் பிரெத், நியூக்ளியர் பல்ஸ் மாதிரி பவர்ஸ் யூஸ் பண்ணி பயங்கர டஃப் கொடுக்கும். ஆனா ஏற்கனவே சொன்ன மாதிரி கிரேட்டோஸ் கிட்ட வெறும் பிசிக்கல் ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்பெஷல் பவர்ஸ் மட்டும் இல்ல, கடவுள்களோட தாக்குதல்களே சமாளிக்கிற அளவுக்கு ஸ்டாமினா, டியூரபிலிட்டி, இன்வல்னரபிலிட்டி, ரீஜெனரேட்டிவ் ஃபேக்டர் இதெல்லாம் காட்லியா இருக்கிறதால அவ்வளவு ஈஸியா டிஃபீட் பண்ணிட முடியாது. சோ இந்த ஃபேக்டர்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது ஓவரால இன்னைக்கு நம்ம ஃபேண்டசி பேட்டிலோட கிளியர் வின்னர் கிரேட்டோஸ் தான். என்னதான் நான் சொல்ற கன்க்ளூஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வீடியோல பார்த்த ஃபேக்டர்ஸ்லாம் வச்சு உண்மையான வின்னர் யாருன்னு நீங்க சொல்றதில் தான் இருக்கு. அதனால மறக்காம உங்களோட வாட்ஸ்அப் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. இதே போல வேற ஏதாச்சும் டாபிக் உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம கீழே அதையும் கமெண்ட் பண்ணுங்க, நான் மேக் பண்றேன். சோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்.